ஒருத்தரை கூட டெபாசிட்டே வாங்கி விடாதீங்க, ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு. ஈரோடு கிழக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றிக்கு எந்த பங்கமும் இல்லை என்றாலும் பதிவாகும் வாக்குகளில் 70% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக முடிவு செய்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் நெருங்கி வருகிறது. வரும் பிப்ரவரி 27 இங்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. மார்ச் 3 இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக EVK செல்லங்கோவன் நிற்க வைக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸில் உட்கட்சி பூசல் நிலவுவதால் முழுமையாக அவர்களை நம்பியிருக்கக்கூடாது என்பதற்காக ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் திமுக தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளது. இடைத்தேர்தல் தான் என்றாலும் கூட பெரிய அணியையே இறக்கி இங்கே தேர்தல் பணிகளை திமுக செய்ய தொடங்கியுள்ளது. இதற்காக அமைச்சர்கள் அடங்கிய 11 கொண்ட குழுவையும் திமுக நியமனம் செய்துள்ளது. KN நேரு தலைமையில்தான் இங்கே தேர்தல் பணிகள் நடந்து வருகின்றன. பெரிய அமைச்சர்கள் அணியையே இங்கு திமுக களமிறக்க காரணம் இந்த தேர்தலை அந்த அளவிற்கு திமுக சீரியஸாக கருதுகிறது என்பதுதான். ஈரோடு கிழக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றிக்கு எந்த பங்கமும் இல்லை என்றாலும் பதிவாகும் வாக்குகளில் 70% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக முடிவு செய்துள்ளதாம். முக்கியமாக எதிர்த்து போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பதுதான் திமுக தலைமையின் உத்தரவு. அதற்கேற்ப அமைச்சர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்தபடி பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடியின் வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைத்து கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் தந்து இனி கொங்கு மண்டலம் திமுகவின் கோட்டை என நிரூபிப்பதே அறவாலயத்தின் ஆகப்பெரிய வியூகமாக இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலோடு கொங்கு மண்டலம் குறித்த கனவு எடப்பாடிக்கு வரக்கூடாது என திமுக அமைச்சர்கள் தேர்தல் பணிக்குழுவில் உள்ள நிர்வாகிகளிடம் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி இதனை கடுமையாக வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் தரப்பிலும் பல ஆலோசனைகள் நடந்து வருகிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்ட திமுகவினர் தினமும் இரவு நேரங்களில் ஒன்று கூடி விவாதிக்கிறார்கள். பகலில் பிரச்சாரம் முடித்துவிட்டு இரவு நேரத்தில் தீவிரமாக ஆலோசனைகளை செய்து வருகின்றனர். அந்த ஆலோசனையில் அதிமுகவில் எடப்பாடி அணி போட்டியிடுவது உறுதி. அதேபோல OPS அணியும் போட்டியிடும். பாஜகவும் வேட்பாளரை இருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, அமமுக கட்சிகளும் போட்டியிடுகின்றன. இப்படி பலரும் போட்டியிடும் போது அவர்களை டெபாசிட் இழக்க வைக்க முடியும் என்றாலும் ஸ்டாலின் எதிர்பார்க்கிற 70% அதிகமான வாக்குகள் வாங்க முடியுமா? போட்டியிடுகிற எல்லா கட்சிகளும் கணிசமான வாக்குகளை பிரித்தால் 70% திமுக கூட்டணிக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் யோசனையாக இருக்கிறது. அதனால் அமமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சிகளை வாபஸ் பெற வைக்க அமைச்சர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதித்தபடியே இதனை KN நேருவின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஈரோடு மாவட்ட திமுகவினர்.